ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேஹா, இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம லாஸ்ட் ரொமான்ஸ், அதாவது நவுட்டி சிஇஓட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். இப்போ நம்ம ஹீரோயின் ஷாயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் வேற அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குன்னு சொல்லியிருப்பாள், பட் அங்கே வந்திருக்க மாட்டா. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோயின் பயங்கர வருத்தத்தில் இருக்கவங்க, நான் போய் வந்து சூச்சுவை பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சுவை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த நேரம் சூச்சு வீட்டுக்குள்ளே யாரும் நம்ம ஹீரோயினை தலையில் பலமாக அடிச்சுடுறாங்க. யார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்தில் சூச்சு நிற்கிறா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க, ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், கடன்காரங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க, அப்படி உள்ளவங்க தான் யாரும் சண்டை போடுறாங்களோன்னு நினச்சி என் தம்பி வந்து உங்களை அடிச்சுட்டான், மன்னிச்சிருங்கன்னு அழுகிறா. ஏன்னா அவள் குடும்பம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுது, புவர் ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே வந்து கட்ட முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவள் தான் ஒரு பெரிய மனசாச்சே. ஸோ சூச்சுவையும் அவள் தம்பியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் என் வீட்லேயே தங்கிக்கோங்க, அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து நான் கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படிமா கவனிச்சுக்க போகிற அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்க்குறது, அதாவது ராயல் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வேலை பார்க்குறது காணாமல் இன்னொரு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி ஒரு பார்ட் டைம் ஜாப் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு மாதிரி ஒரு புசி கேட் மாதிரி கேட் மாதிரி வந்து நடந்துக்கணும், ஒரு பூனை மாதிரி நடிச்சு நடிச்சு அங்கே வர்ற சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணணும், சர்வர் ஒரு ஹோட்டலில். ஸோ அப்படி சர்வ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ வர்றவங்களெல்லாம், என்ன சாப்பிட்றீங்க மியாவ், எப்படி சாப்பிட்றீங்க, என்ன சாப்பாடு நல்லா இருக்கா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது எங்கள் ஹோட்டலோட ஃபேமஸ் ஆப் மியாவ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புசி கேட் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற கஸ்டமர்ஸ் கிட்டலாம் வந்து ஓரளவுக்கு அப்போ தான் வந்து சிரிச்சு சிரிச்சு பேச ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் போன முதல் நாளே நம்ம ஹீரோயினுக்கு வர இன்னொரு கஸ்டமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நம்ம ஷின்ஃபெங். நம்ம ஷின்ஃபெங் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஷாக் ஆயிடுது. ஷின்ஃபெங் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் ஷின்ஃபெங், நீ வந்து இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம ஷின்ஃபெங்கே சொல்லுவாப்பில், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பார்ட் டைமாக வேலை பார்ப்பேன், உனக்கு ராயல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ரூல்ஸ் தெரியாதா, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வேறு எங்கேயுமே பார்ட் டைமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்படின்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், இதை நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக பண்ணுறேன், எதுக்குன்னா கேட்காத, ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஷின்ஃபெங் சொல்லுவார், நான் கட்டாயம் வந்து உன்னை பற்றின விஷயத்த வெளியவே சொல்ல மாட்டேன், ஓகேவா, பட் ஆனால் நீ என்னை நல்லா கவனிச்சுக்கணும், நான் இப்போ கஸ்டமராக வந்திருக்கேன், கரெக்டாக உங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷல் என்ன அதெல்லாம் கொண்டு வந்து வாய் அப்படின்னு சொல்லி பேசுவாப்பில. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இருந்திருந்தும் நீயா இங்கே வரணும், எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஷின்ஃபெங் சொல்லுவாப்பில், ஏன் தர்ம சங்கடமாக இருக்குது, நீ எப்பயுமே வந்து அழகாக தான் ஷைன் இருப்ப, ஏன்னா உன் மனசு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கை மேலே கை வைக்கிறாப்பில். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரியுது, உண்மைக்குமே ஷின்ஃபெங் வந்து ஓரளவுக்கு நம்ம மேலே வந்து க்ரஷ்ஷாக இருக்கான் அப்படின்றது. ஸோ நம்ம ஹீரோயினும் அப்படி ஸ்டன் ஆயிடுறாங்க. டெய்லி இப்படி ஆஞ்சு ஓஞ்சு ஆஃபீஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேலை பார்த்து பார்ட் டைம் பார்த்து வீட்டுக்கு வந்து ரொம்ப சோர்வாக போகிறாங்க. அவங்க வீட்டில் தான் நம்ம சூச்சு தங்கியிருக்கா. ஸோ இப்போ நம்ம சூச்சு வந்து நல்ல காரியக்கார ஆள், நம்ம ஹீரோயின் அவளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறனால நம்ம ஹீரோயின் நைட்டு வேலை முடிஞ்சு நடுராத்திரி வர்றப்போ, ஓகே ஷாயன், நீ வந்து உனக்கு சிக்கன் சூப் செஞ்சு வச்சுருக்கேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நல்லா தாஜா பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோயினும் அவள் பண்ணுறதெல்லாம் உண்மை நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு நன்றிலாம் சொல்லி சூப்லாம் குடிக்கிறாங்க. ஒழுங்காக நிம்மதியாக ஒரு மணி நேரம் தூங்குறது கூட நம்ம ஹீரோயினுக்கு டைம் கிடையாது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விடிய காலையில் அதிகாலையில் தான் வந்து வீட்டுக்கு வராங்க, அப்புறம் திருப்பி ஆஃபீஸ் போகணும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் சூச்சுக்காக. இப்படியே வேலை பார்க்குற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃபீஸில் திடீர்னு வந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கடா போனாங்க அப்படின்னு நம்ம ஷின்ஃபெங் வந்துட்டு, எங்கே ஷாயினை காணும் அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஷின்ஃபெங் சொல்கிறான், அவள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்க போயிருக்கா, செராக்ஸ் பண்ண போயிருக்கா கீழே டவுன் ஃப்ளோருக்குன்னு. நம்ம ஷின்ஃபெங் வந்து போய் பார்க்குறாப்ல, அப்போ நம்ம ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதே நேரம் நம்ம சூசன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜெராக்ஸ் பண்ண வரா. உடனே நம்ம ஷின்ஃபெங் அவள் போய் நம்ம ஹீரோயினை எழுப்பி விட்டுறக்கூடாதே அப்படின்ட்டு, அங்கே மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில. சூசன் கேட்குறா, ரெண்டு மிஷினுமேவா சார் ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஆமாம், அப்போ நீ இப்போ வரியா, அப்போ நீ தான் இதுக்கும் முன்னாடி வந்து மிஷினை உடச்சியா அப்படின்னு கேட்குறாப்பில. டக்குன்னு நம்ம சூசன், அது ஒர்க் ஆனால் எனக்கு என்ன, ஒர்க் ஆகாட்டா எனக்கு என்ன, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்ட்டு கிளம்பி போயிடறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கியிருந்தவங்க இந்த சத்தம் கேட்டு டப்புன்னு எழுந்து வெளியே வராங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் உள்ளே வராரு. நம்ம ஹீரோவோட எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே இவ்வளோ, இவன் வந்து என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினச்சிட்டே வராப்பில. அப்போ கூட எதிர்த்தாக்கில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வர்றதை பார்க்காம வேலையிலே இது யோசிச்சுட்டே, ஐயோ எனக்கு பார்ட் டைம் ஜாப் போகணும், இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க நம்ம ஹீரோவையும் தாண்டி. ஸோ இப்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கவனிக்கல, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் எப்படா பார்ப்பாங்கன்னு தவம் கிடக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து ஆஃபீஸ் ரூமில் நின்றுட்டு இருக்காப்பில. அப்போ நம்ம ஷின்ஃபெங் வந்து கால் பண்ணி சூசன்ட்ட, சூசன் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது, நான் பார்த்து முடிச்சிட்டேன்,
வந்து எடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறாப்புல. டக்கு நம்ம ஹீரோ நடுவில் புகுந்து, எனக்கு ஒரு வேலை இருக்குது நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சேங் கிட்ட ஃபைல் வாங்கிட்ட அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ. பட் நம்ம ஹீரோவே வந்து கீழே போகிறப்பல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாமல் சூசன் கிட்ட ஃபைலை கொடுக்குறாப்புல. சூசன் அப்படி பவ்யமாக ஃபைலை வாங்குற, வாங்கிட்டு சார் நீங்கள் இங்கே வந்ததோட காரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன். ஆமாம் சூச்சு எங்கே காணும் அப்படின்ட்டு. உடனே நம்ம சூசனும் சுண்டியானோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஓ இவர் இப்போ அவரோட ஆளை பார்க்க தான் வந்தாப்பிலே அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் புரியலை நம்ம ஹீரோவோட உண்மையான ஆள் நம்ம ஷாயின் தான், நம்ம ஹீரோயின் தான்றது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படி, முதல்ல எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை கேட்டால் சரிப்பட்டு வராதுன்றதுக்காக முதல்ல சூச்சுவை கேட்குறப்பல. சூச்சு வந்து கஸ்டமரை பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூச்சு வந்துடுறா. ஸோ சூச்சு வந்தோடனே என்ன வெயில் அலைஞ்சிட்டு வந்த போல வேர்த்திருக்கு பாரு அப்படின்னு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. பாருங்கடா இப்படியும் போகிறாப்புல அப்படியும் போகிறாப்புல, இவரை கண்டுக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா அடுத்து கேட்குறாப்புல, ஷாயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷாயினும் கஸ்டமரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சூசன் சொல்கிறா. ஓ இந்த வேறு நேரத்தில் அவள் உண்மைக்குமே கஸ்டமர் தான் பார்க்க போயிருக்காளா இல்லை சுற்றிட்டு இருக்காளா அப்படின்னு வேணுன்னே நம்ம ஹீரோ வந்து கேட்டு போகிறாப்புல. நம்ம ஹீரோயினை பார்க்க முடியலன்ற வருத்தம். ஸோ இங்கே வந்து நம்ம சூசன் என்ன பண்ணுறா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி உன்னை வந்து அவர் வந்து தேடிட்டு போனார், எப்போ பதால் நீ ஏன் தான் அவர்கிட்ட இப்படி ஏச்சு வாங்குறியோ சீக்கிரவா அப்படின்னு சொல்லி ஏசுறாப்பில். உடனே நம்ம ஹீரோயின் அவனுக்கு வேறு வேலை இல்லை சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வாசலுக்கு வரப்போ ஒரு கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதுலேருந்து இறங்குற ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நிஜ உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோ ஹீ டியான் ஷியாங்கோட தம்பி ஹீ டியான் ஜியான், அவன் தான் பிரதர் ஹீ. அவனே மாதிரி இருக்காரு இவர். ஸோ இவர் வந்து முதல்ல எடுத்தோடனே நம்ம ஹீரோக்கு வந்து அவர் யாருன்னு தெரில. கரெக்டாக அவனும் வந்து இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கதை உலகத்தில் நுழைய போகிறான். நம்ம ஹீரோயினும் நுழைய போகிறாங்க. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கழுத்தில் ஐடி கார்டு போட்டிருக்காங்க, அதில் கம்பெனி நேம் இருக்குது. ஸோ நீயும் இதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு யோசனை தோணுது, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நிஜ உலகத்தில் ஹீட்டி அன்ஷி அங்கே தள்ளி விட்டவன் இவன் தானே அப்படின்னு. இப்போ தான் நம்மளுக்கே உண்மை தெரியுது. ஆக்சுவலாக மாடியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து விழுறப்போ நம்ம எல்லாருமே ஹீமிங்லி தான், அவங்க அக்கா தான் ஆளை வச்சு கீழே தள்ளி விட்டான்னு நினைக்கிறோம். உண்மை அது கிடையாது. அக்கா அவனை தள்ளாதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போகிறப்ப நம்ம ஹீட்டி அன்ஷியன் வந்து பிடிப்பான். பட் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீமிங்லி கத்துவா, நம்ம அம்மாவுக்கு அவன் பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு. உடனே ஹீட்டி அன்ஷியன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குனு பிடிச்சிருந்த கையை ஒரு செகண்ட் விட்டுருவான். நம்ம ஹீரோ மாடியிலேருந்து கீழே விழுந்துவார். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஹீமிங்லி கிடையாது, அவனோட தம்பி வந்து ஹீட்டி அன்ஷியன் தான். ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அதை ட்ரோனில் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த உண்மையை யார்ட்டு வெளியே சொல்லாமல் இருப்பாங்க, அவங்களால நம்மளுக்கும் கெடுதல் வந்துருமோன்னு நினச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவே கோமலை விழுந்துட்டார். இன்னும் என்ன அவரை காப்பாற்ற என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கிற நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினும் கோமலை விழுந்து இங்கே கதை உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவனை பார்த்தோன்னே, அதாவது நம்ம ஹீட்டி அன்ஜியன் மாதிரியே இருக்க ஒரு கெட்ட உருவத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி வந்து தலைலாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சு மயங்கி கீழே விழுந்துறாங்க. இவன் யார் அப்படின்னு கேட்டால் இவன் சீச்சு மோரன், நம்ம ஹீரோ பேர் சீச்சு ஆரன் கதை உலகத்தில், அவரோட அண்ணன். பட் இங்கே கதை உலகத்தில் நம்ம ஹீரோக்கு இவன் அண்ணன், இவனோட பேர் சீச்சு மோரன். ஸோ இவன் வந்து ஒரு ஜாலி பேர் வெளி, நிறைய பணம் வாங்கி நம்ம ஹீரோக்கிட்டருந்து வாங்கி வாங்கி நிறைய நான் புது தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வந்து தோத்துட்டான். இன்னும் வந்து பொறுப்பில்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கான் அண்ணன்ற பேரில். பட் நம்ம ஹீரோவும் இவனும் கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, வேறு வேறு அம்மாக்களுக்கு பிறந்தவங்க, ஒரே அப்பா. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ வந்து திருப்பி நம்ம ஹீரோ கிட்ட பணம் வாங்க தான் வந்திருக்கான். இவனை பார்த்த அதிர்ச்சியில் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்தோடனே இவன் ஷாக் ஆகிடுறான். ஸோ சீட்டு மோரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏய் என்னாச்சு என்ன பொண்ணு இப்படி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குனிறான் கீழே நம்ம ஹீரோயினை தட்டி எழுப்புறதுக்கு. அதே நேரம் வாசலுக்கு வந்து நம்ம ஷின்ஃபேங் நம்ம ஹீரோயின் கீழே விழுறதை பார்த்துட்டு ஷாயினுக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறாப்பில. நம்ம சீட்டு மோரன் வந்து இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கை விரிக்கிறதுக்குள்ளேயே, சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நீ சீட்டு வரன் கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்ஃபேங் கிளம்பி போயிடுறாப்பில. ஸோ இப்போ நம்ம சீட்டு மோரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்து பேசுகிறான். நம்ம ஹீரோவும் வந்து பேசுகிறாப்புல, என்ன எப்படி இருக்க எப்போ வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து ஆக்சுவலாக உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல அப்படின்னா, சிஸ்டமில் நம்ம ஹீரோயினோட ரெசியூமேவை தான் பார்த்துட்டு இருப்பாப்புல. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாப்புல. அந்த நேரம் கரெக்டாக சீட்டு மோரன் உள்ளே வந்துட்டு, என்ன தம்பி எப்படி இருக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாப்புல. நம்ம ஹீரோவும் அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருப்பாப்புல. அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ நம்ம சீட்டு மோரன் சொல்லுவான், ஹாய் பிரதர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி எடுத்து ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துட்டா அப்படிமா. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அது மட்டும் இல்லை நீ வந்து பொண்ணுங்கள்ட்ட கொஞ்சம் பிளே பாய்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயத்த என் ஆஃபீஸ்க்குள்ளே என் எம்ப்ளாயிஸ் கிட்ட வச்சுக்காத அப்படிம்பாரு.
உடனே நம்ம சீட்டு மரன், ஏ நான் போய் சொல்லப்பா, உண்மைக்குமே என் அழகில் ஒருத்தி மயங்கி விழுந்துட்டா, அவள் பேர் கூட ஏதோ ஷாயன் அப்படின்பாப்ல. உடனே நம்ம ஹீரோக்கு அப்படி ஷாக் ஆயிரும், என்னது என்னது அப்படின்பாரு. இல்லை என் அழகில் ஒருத்தி அந்த மண்ணாங்கட்டியை கேட்கல, மயங்கி விழுந்தவ பேர் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பதட்டமாக கேட்பாப்ல. உடனே நம்ம சீட்டு மரன் சொல்லுவோம், அவள் பேர் ஷாயன் அப்படின்னு. டக்குன்னு அடுத்த வார்த்தையை கேட்க நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாட்டாப்ல, டப்புனு எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுவாப்ல. ஸோ நம்ம சீட்டு மரனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், தம்பி எதுக்குமே அசராதவன், என்ன இப்படி பதட்டமாக ஓடுறான், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஹீரோ உட்காந்துருந்த இடத்துக்கு வந்து சுற்றி வருவாப்ல. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சிஸ்டம் ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஷாயனோட ரெசியூமேவை பார்த்துட்டு இருந்தாப்ல, அது ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம சீட்டு மரனுக்கு ஏதோ சரியில்லையே, இவனுக்கு லவ் கிவ் எதுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பான். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தெரியலை, பார்க்கலாம். இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாப்ல. ஹாஸ்பிட்டலில் வந்து பில் கட்டுறதுக்கு க்யூவில் நம்ம ஷின்ஃபெங் நிற்கிறாப்ல. ஷின்ஃபெங்கை படப்படன்னு இழுத்து நம்ம ஹீரோ கேட்குறாப்ல, ஷாயினுக்கு என்னாச்சு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட குணமே வித்தியாசமாக இருக்குது, அவருக்கே இன்னும் தெரில அவர் நம்ம ஹீரோ என்ன லவ் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா சியூச்சு வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரல, அப்போ கூட நம்ம ஹீரோக்கு வந்து எந்த விதமான ஃபீலிங்கும் இருந்திருக்காது. ஷின்ஃபெங்கே கூப்பிட்டு சொல்லுவாப்பில்ல, எனக்கு சூச்சு வரலன்னு உடனே கோவம் வரணும்ல, என்னை ஏமாற்றிட்டான், ஆனால் எனக்கு ஒன்றுமே தோணலையே அப்படின்னு. ஸோ சூச்சு கிட்ட தோணாத எந்த விதமான ஒரு பாசம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு படபடப்பு எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து தோணலை. பட் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே எல்லா விதமான உணர்வும் தோணுது, அதுக்கு பேர் தான் காதல் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் ஷின்ஃபெங்கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க உள்ளே போகிறப்பல, நம்ம சூச்சு வந்து அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட புலம்பிட்டுருக்கா, என்னால் தானே ஷாயின் உனக்கு எல்லாமே, எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி தானே நீ வேலைக்கு போய் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அழுறா. இவ்வளோ அக்கறை இருக்கவே நம்ம ஹீரோ கிட்ட கேட்கலாம், இல்லை நம்ம ஹீரோயினை வந்து வேலை வாங்காமல் இருக்கலாம், பட் அதெல்லாம் செய்ய மாட்டான், சரியான செல்ஃபிஷ் ஜெயின்ட் இவ. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அது நல்லா ஒன்றும் இல்லை சூச்சு, ஏமா நீ கொஞ்சம் நேரம் அலாமரி எனக்கு தலைவலிக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம சூச்சு இப்படி பேசிகிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்துருவார். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இதான் சாக்குன்னு நம்ம சூச்சு வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, சிஇஓ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. உடனே நம்ம ஹீரோ ஐயோ இவ்வளோ வேறு சமாளிக்கணுமே அப்படின்னு சூச்சுவை வந்து இப்போலாம் நம்ம ஹீரோ ஒரு தொந்தரவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ டக்குன்னு என்ன பண்ணப்பல, நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறப்பல, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க பிடிக்காம, மெயினாக வந்து நம்ம சூச்சு வந்து நம்ம ஹீரோ மேலே சாஞ்சு அழுகிறதை பார்க்க பிடிக்காம போர்வையை வந்து தலை வரைக்கும் இழுத்து போத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே இது என்ன ஷாயின் இப்படி பண்ணுற, முகத்தை காம்பி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இப்போ எப்படி திடீர்னு மயங்கி விழுந்து அப்படின்னு கேட்குறாப்பில. உடனே சூச்சு வந்து என்னால் தான் ஷாயின்க்கு இவ்வளவும் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதனால என்கிட்ட வந்திருக்க வேண்டியதானே அப்படின்றாப்பில. ஸோ நம்ம ஹீரோக்கு இருக்கிற அக்கறை நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஆனால் சூச்சு இதில் நடுவில் புகுந்து, நீ வேண்டா சிஇஓ, என்னோட பர்சனல் விஷயத்தில் நான் உங்களை தலையிட விரும்பலை, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாப்பில், எனக்கு என்ன சிரமம், நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே சொல்கிறாப்பில. ஸோ இப்போ நம்ம ஹீரோ சொல்கிற எல்லா வார்த்தையும் நம்ம ஹீரோயின் ஷாயினுக்காக. இப்படி வந்து பொண்ணுங்க வந்து கஷ்டப்படுறீங்களே, ஒரு பொண்ணு அதுக்காக இப்படி வேலை பார்க்க விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல, அப்போ கூட நம்ம சூச்சுக்கு புரியலை, இவர் நம்ம ஏஸ்ட்ராப்பில் ஷாயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாப்பில் அப்படின்ட்டு. இல்லை சிஓ எனக்கு புரியுது, நான் கஷ்டப்பட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு, ஆனாலும் ஷாயன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பேசனே புரியல, இவ வேற கூட கூட பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் நிற்கிறாப்பில. அதே நேரம் நம்ம ஷின்ஃபெங் வந்துட்டு, தயவுசெய்து இங்கே வச்சு கத்திட்டு இருக்காது அரௌண்ட் டி, நீ வந்து வெளியே போ, ஷாயனுக்கு ஏற்கனவே உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிடுறாப்பில. நம்ம ஹீரோவும் வந்து இப்போ ஒரு பர்சனல் கேர் டேக்கர் எடுத்துக்கோ, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் பில்லை நான் பார்த்துக்கிறேன், அவள் குணமாகி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்பல. உடனே நம்ம சூச்சு, எனக்கு தெரியும் என் சிஓ எனக்காக நீங்கள் என்னன்னாலும் செய்வீங்கன்னு, எனக்காக ஷாயின் இவ்வளோ ஹெல்ப் பண்ணான் தானே அவளை நீங்கள் இவ்வளோ கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சரியாக சாம்ராணி போடுறான். நம்ம ஹீரோ அப்படி வேறு வழி இல்லாமல் தலையை பிடிச்சிக்கிட்டே சூச்சுவையும் கூப்பிட்டு வெளியே போயிடறாப்பில. ஸோ இங்கே நம்ம ஷின்ஃபெங் என்ன பண்ணுறாப்பில, நம்ம ஹீரோயினை, ஏய் ஷாயன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, என்ன தலை வரைக்கும் போத்திட்டு இருக்க, முகத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை பிடிச்சி இழுக்கிறாப்பில. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சும்மா விளையாட்டுக்கு முகத்தை போத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாப்பில, பட் போர்வை இழுத்த பிறகு தான் நம்ம ஹீரோயின் டப்புன்னு திரும்புகிறாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசருத்தத்தில் இருந்தாங்க, ஏன்னா சூச்சுவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டாங்க, இனிமே அவங்கள பிரிக்கவே முடியாது, அவ்வளோதான், நான் செகண்ட் லீட் ரோலாக தான் இருக்க போகிறேன், ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க தான், நான் இவனை வந்து லவ் பண்ணவே முடியாது, அவனோட காதல் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப வந்து கன்ஃபார்ம் ஆகிடமான ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க, நம்ம ஷின்ஃபெங்க்கு என்ன பண்ணனே தெரில. ஸோ நம்ம ஹீரோயினை கூட்டு போய் பேசுகிறாப்பில், வேண்டா நீ வந்து கவலைப்படாத ஷாயின், உனக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன அவன் என்னை லவ் பண்ணலன்னு என் மேலே பரிதாபப்பட்டு லவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறியா, இல்லை சூச்சு உனக்கு கிடைக்கலன்னு நான் செகண்ட் சாய்ஸ்ன்னு என்னை ஏற்றுக்கிறியா, மகனே நல்லா கேட்டுக்கோ, எப்பயுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் பெட்டர்னு நினச்சிக்கோ, உனக்கு ஒன்று கிடைக்கலன்னு ரெண்டாவதாக என்னை வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற அந்த சமயம் நம்ம ஹீரோயின் வந்து ஷின்ஃபெங் கிட்ட முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நான் பார்த்தனைய வாசலில் வச்சு நம்ம ஆஃபீஸ் வாசலில் மயங்கிறதுக்கு முன்னாடி அவன் யார் அப்படின்னு, அவன் சீட்டு மோரன், நம்ம ஆரோனோட அண்ணன் அப்படின்னோடனே அவன்கிட்ட வந்து ஆரோனை கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஷின்ஃபேன் கேட்குறப்பல, திடீர்னு ஏன் உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு, இல்லை நான் தான் சொன்னல நான் ஒரு ஏலியன் மாதிரி நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லைன்னு, நான் என்னோட ஹன்ச் என்னோட உள்ளுணர்வுன்னு நினச்சிக்கோயேன், தயவு செய்து சீட்டு ஆரோனை வந்து சீட்டு மோரன் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சூசனும் சுண்டியானும் வராங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சீட்டு மோரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆஃபீஸ் வாசலே நிற்கிறான், ரெண்டு பேரும் வந்தோடனே கேட்குறான், ஆக்சுவலாக ஷாயினுக்கும் உங்கள் சிஇஓக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறான். நம்ம சூசனும் சுண்டியானும் மாற்றி மாற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஷாயன் எலினா நம்ம சிஇஓ ஒரு பூனை, ஷாயன் இப்படினா நம்ம சிஇஓ அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எப்படியா நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணார் ஃபஸ்ட்லாம், அதை வச்சு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரொம்ப பெரிய எனிமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே நம்ம சீட்டு மரன் கேட்குறான், அப்படியா அப்போ உங்கள் சிஇஓக்கு பிடிச்ச ஆள் இதெல்லாம் ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவரோட பிடிச்ச ஆள்னால தான் இவ்வளவும், அவ தான் அந்த சூச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாப்புல, சூச்சுவா அது யாரு அப்படின்னு நம்ம மோரன் கேட்டோன்னே அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க வாய் பற்றிட்டு நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம சீட்டு மோரன் வந்து இப்போ வந்து அவன் மனசுக்குள்ள பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சவங்கள வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது இன்னும் தெரியலை. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காப்புல, தூங்கிட்டு இருக்க வரைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது, உருண்டு புரண்டு படுத்து பார்க்குறாப்புல மனுஷன் பாவம் தூங்கவே முடியல, சரி ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு எந்திரிச்சு உட்காந்து யோசிக்கிறாப்புல, அப்போ தோணுது என் மனசு ஏன் அலப்பாஞ்சிட்டே இருக்கு, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் எதை பற்றி நினைக்கிறேன், ஓ ஏன் வந்து இன்றைக்கி ஷாயின் இப்படி நடந்துக்கிட்டா, என் முகத்தை பார்த்தா தான் என்ன அவளுக்கு என்ன அவ்வளோ திமுரு அப்படின்ட்டு, அப்போ தான் அவருக்கே தோணுது நான் இப்போ முதல்ல ஷாயினை பற்றி நினைக்கிறேன், ஏன்னா நான் லவ் பண்ணுறது சூச்சுவை தான் அப்படின்னா அவள் வந்து ஃபேமிலியில் கஷ்டப்படுறா அப்படின்றது தானே என் மனசுக்கு தோணணும், நான் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சூச்சுக்கு வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாப்புல, சூச்சு வந்து நான் நல்லா இருக்கேன் தேங்க்ஸ்னு சொல்லி திருப்பியும் மெசேஜ் பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோக்கு சாச்சா இந்த மெசேஜ் கூட எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கான்னு மெசேஜ் பண்ணுறாப்புல, பட் நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோட மனசு உண்மைக்குமே வந்து அழைப்பாய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு தோன்றப்ப தான் அவங்கள வந்து அவர் லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயமே அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ தனக்கு தானே பேசிக்கிறாப்புல, சீச்சி சீட்டு வேண்டாம் நீ அவளை நினைக்காத, உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய படுபாதகமான செயல் என்ன அப்படின்னா ஷாயினை நீ விரும்புறது தான், அவளை பற்றி ஏன் உனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, அவளை நினைக்கவே நினைக்காத, பெசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாப்புல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடறாப்புல, ஆஃபீஸ்க்கு போனோட நம்ம ஷின்ஃபேங்க கூப்பிட்டு நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்றாப்புல, கிஃப்ட் வேலை தானே அப்படின்னு நம்ம ஷின்ஃபேங் சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கிஃப்ட்டும் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு செக்கும் கொடுத்துருப்பாப்புல, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாப்லன்னா சூச்சுக்கு ஹெல்ப் பண்ணனால நான் இதை தரேன் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லியிருப்பாப்புல. பட் நம்ம ஹீரோக்கு சூச்சு வந்து ஒரு காரணம், அவரோட விருப்பம் என்ன, அவர் மனசு என்ன நினைக்குதுன்னா நம்ம ஹீரோயினை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஒருவேளை பணமும் இந்த மாதிரி திங்ஸும் கிஃப்ட் பண்ணால் நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து அப்படி கொடுக்குறாப்புல. இப்போ நம்ம ஷின்ஃபேங் கிட்ட கேட்குறாப்புல, அவள் வந்து அந்த கிஃப்டெல்லாம் பார்த்தாளா என்ன சொன்னா அப்படின்ட்டு, இல்லை நான் கொடுத்துருக்கேன் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே ஷின்ஃபேங் என்ன வாங்கினேன்னுலாம் தெரியாது, நானா வாங்கினேன் ஒரு ஆளை விட்டு செலக்ட் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு, உடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக கோபப்பட்டு என்ன ஒரு ஆளை விட்டு செலக்ட் பண்ண சொன்னியா, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்க, நம்மளா பார்த்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தா தானே நம்ம அவங்க மேலே அக்கறையாக இருக்கோன்னு அர்த்தம், நீ வந்து ஷாயின்க்கு ஏன் நீயா கிஃப்ட் வாங்கி கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாப்புல. உடனே நம்ம ஷின்ஃபேங் நீ இவ்வளோ அக்கறைப்படுற ஆள்லாம் கிடையாது, இவ்வளோ எத்திக்ஸ்லாம் உனக்கு கிடையாதே மாப்பிள்ள அப்படின்றாப்புல. நம்ம ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன் சூச்சுக்கு ஹெல்ப் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாப்புல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீனில் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டிங் ஆரம்பிக்குது, மீட்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஷின்ஃபேங்கும் உட்காந்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் பற்றின ப்ரீஃப் சமரி கொடுக்கறதுக்காக நம்ம சூசன் வந்து நிற்கிறாப்புல. ஆக்சுவலாக நம்ம சூசன் தானே டீம் ஹெட், அதனால் எல்லாரும் ஒர்க் பண்ணி நம்ம சூசன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம சூசன் வந்து அந்த ரிப்போர்ட்டை சிஇஓ கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கும்பல்லாம் பிடிக்காது அப்படின்றதுக்காக. இப்போ மீட்டிங் ஆரம்பமாகுது, உடனே நம்ம ஹீரோ வந்து சூசன் பேச ஆரம்பிச்சோன்னே கேள்வி கேட்குறப்பல, அம்மா மித்தவங்கள்லாம் எங்கே அப்படின்ட்டு. நம்ம சூசன் திருத்திருன்னு முடிக்கிறான், என்னது மித்தவங்களா, என்னது மித்தவங்க சிஇஓ, எப்பயும் நான் தானே ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, உங்கள் டீமில் இருக்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அவங்க என்ன அபிப்பிராயப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் தானே ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும், எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன, நம்ம ஹீரோயினை பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம சூசன் போய் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்துடுறா, நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்காப்புல. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஷின்ஃபேங் கிட்ட உட்காந்துட்டு என்ன ஏன் கூப்பிட்டான் அப்படின்னு ஷின்ஃபேங் காதை கடிக்கிறாப்புல, அதை வந்து நம்ம ஹீரோ அப்படி பொறாமையோட பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. ஸோ உடனே எப்படி பேசிட்டு
பேசிக்கிட்டே இருக்காங்க. மீட்டிங் வந்து போய்கிட்டே இருக்கு. சூசன் வந்து இன்னும் ரெண்டு வாரத்தை கூட பேசியிருக்க மாட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல அப்படின்னா, நம்ம ஹீரோயினை பார்த்து, ஷாயன் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இதை பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு. இல்லை நீ சொல்லு, அப்பதானே கம்பெனிக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், எல்லாரும் ஆர்வமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க ஐடியாவை சொல்லணும் தானே அப்படின்ட்டு. நான் உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட்டே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுத்தது தானே, நாங்கள் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்களே என்ன பேசுறது புகழ்றது, இது கொஞ்சம் லாஜிக் இல்லாத கேள்வியா இருக்கு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ, அதெல்லாம் இல்லை, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு விடாம கேட்கிறாப்ல. நம்ம சூசனும் சுண்டியான என்ன நினைக்கிறாங்கன்னா, வேணும்னே சிஇஓ வந்து ஷாயனை கான்ட்ராக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாப்ல. அவங்களுக்கு வந்து உண்மை புரியல, நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்ச நேரமாவது அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஸோ வந்து மீட்டிங் ஓரளவு முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா டென்ஷனாக இருக்கு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாள்ன்ட்டு. ஸோ கிளம்புறப்போ ஷாயின் நீ ரூம்க்கு வா அப்படின்ட்டு போயிடுறாப்ல. ஏன்னா ஒன்றும் பண்ணலையே, ஒரு தப்பு பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்புறாங்க. ஷின்ஃபெங் கிட்டேயும் கேட்குறாங்க, நம்ம ஹீரோ போன பிறகு, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் பண்ணுறது எல்லாமே நிறுத்திட்டேனே, இவன் ஏன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு. நம்ம ஷின்ஃபெங் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றப்பல. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போகிற வழியில் வந்து ஷின்ஃபெங்கும் அங்கேயே தானே இருக்காப்ல. ஸோ ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல, நம்ம ஹீரோயின் வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாப்ல, ஆக்சுவலாக வந்து உனக்கு இன்னும் வேணும்னா எதுவும் வேணும்னா கேளு, நான் உனக்கு கிஃப்ட்னு பிரிந்தனை பார்த்தியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின், ஆமாம் பார்த்தேன், அந்த கிஃப்ட்டு வந்து நீங்கள் எதுக்காக அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உடனே நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல், கிஃப்ட்டு வந்து எதுக்காக அனுப்புவேன், நீ சூச்சுக்கு ஹெல்ப் பண்ணல அதனால தான் அனுப்புனேன் அப்படின்னு அவரோட உண்மையான இன்டென்ஷனை மறைச்சிட்டு சொல்கிறாரு. பட் இப்போ தான் நம்ம ஹீரோயின் நம்புகிறாங்க, பத்தியா இப்போ தான் இவன் மனசில் உள்ளதை சொல்கிறான், இவனோட ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணனால தான் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கான், இவன் கிஃப்ட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, ஓகே உங்கள் கிஃப்ட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வாசலில் ஷின்ஃபெங் வராப்பில், ஷின்ஃபெங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது நெருக்கமாக இருக்குது, நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு டேபிளில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காப்ல. நம்ம ஷாயனும், அதாவது நம்ம ஹீரோயினும் ஷின்ஃபெங்கும் அவங்க பாட்டு பயங்கரமாக கிண்டல் அடித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படி கபகபன் வயிறுலாம் எரியுது. இப்படி பள்ளக்கட்டி தான் பேசணுமோ அவன்டைவா, இவளுக்கு இவ்வளோ லுல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு வந்து வீடியோ தான் தெரியுது, ஆடியோ கேட்கல. உடனே என்ன பண்ணுறாப்லன்னா, டேபிளிலேருந்து பேனாவை தூக்கி வீசிட்டு, அச்சுச்சோ கை நழுவி பேனா எப்படி அவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக தள்ளி ஹீரோயின் கிட்டே போட்ட பேனாவை நைஸாக போய் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு பீரோக்கு பின்னாடி நின்று அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறாப்ல. ஸோ இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் நம்ம ஷின்ஃபெங்கை அடிச்சடிச்சு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ இங்கே பயங்கரமாக வந்து காண்டாகி, இவளுக்கு எவ்வளோ லொல் இருக்கணும், ஏன் அவனை தொடாமல் பேசினா ஆகாதா, ரொம்ப டச்சி டச்சி தான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாப்ல. ஸோ ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிகிற டைம் ஆயிடுது. ஆஃபீஸ் முடிஞ்சிருது, எல்லாரும் வந்து கீழே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஷின்ஃபெங்கும் போயிட்டுருக்காங்க. பின்னாடி இந்த த்ரீ லீசிஸ், அதாவது நம்ம ஹீரோயின் சூசன் சுண்டியான் மூணு பேரும் வந்துட்டுருக்காங்க. இங்கே என்ன என்ன எப்பா இன்னைக்கு தான்ப்பா வந்து காற்று நல்லா வருது, ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு சூசன் சொல்கிறா. ஆக்சுவலாக சூச்சு தான் சொல்கிறா, சூச்சு இல்லைன்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோ போகிறப்ப அங்கே போய் நின்று ஏதாவது சிஇஓ அப்படி சிஇஓ இப்படின்னு சொல்லி வருவாளே, அவள் வரல அப்படின்னு சொல்லி சூசன் சொல்லிட்டு போகிறா. பட் நம்ம சூச்சுக்கு வந்து மூக்கில் வேர்த்துருச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாடியிலிருந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, சிஓ ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றா. அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு தான் நம்மளை பிடிக்குமே அப்படின்ற எண்ணம் நம்ம சூச்சுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அவள் இவ்வளோ உரிமையாக பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. பட் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனசு தாங்காமல் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போனோடனே நம்ம ஷின்ஃபெங்கும் போயிடறாப்ல. நம்ம ஷின்ஃபெங் போனோடனே எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வேறு வழியே இல்லாமல் சூச்சுக்காக அப்படி முள்ளு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறாப்ல. சூச்சு மேலேருந்து கீழே இறங்கி வரா. நம்ம ஹீரோ முகத்தில் சந்தோஷமே இல்லை, சூச்சுக்காக வெயிட் பண்ணுற சந்தோஷம் துளி கூட இல்லை. இதை எல்லாத்தையுமே சீட்டு முறன், அதாவது நம்ம ஹீரோட அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓ கதை அப்படி போதா அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இப்போ நம்ம ஹீரோ மனசில் ஷாயின் தான் இருக்கா, சூச்சு கிடையாது அப்படின்றது. நம்ம ஷின்ஃபெங்கும் நம்ம ஹீரோயினும் வந்து ரோட்டில் வந்து ரொம்ப பாவமாக பரிதாபமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷின்ஃபெங் கேட்குறப்பல, ஷாயின் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சுகமாக இருக்கா, அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உன் மனசை வந்து ரொம்ப சந்தோஷமாக்கிறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயின், வேண்டாம்ப்பா நீ போன தடவை என் மனசை சந்தோஷப்படுத்துகிறேன், அவங்க ரெண்டு பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை மீன் பிடிக்க கூட்டு போனேன், இன்னும் அந்த கடல் நாத்தம் என் மேலேயே அடிக்குது, நானாக வரமாட்டேப்பா மீன் பிடிக்க திருப்பி அப்படின்றாங்க. உடனே நம்ம ஷின்ஃபெங் வந்து, இல்லை அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்றப்பல. அது என்ன இடம்னு பார்த்தா யோகா சென்டர். ஸோ யோகா சென்டரில் போயிட்டு நம்ம ஷின்ஃபெங்கும் நம்ம ஹீரோயினும் வந்து யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், இதுக்கு மீன் பிடிக்கிறதே பரவாயில்ல போலே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா யோகாவோட கோச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை போட்டு அந்த பாடுபடுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பே வளைய மாட்டேங்குது யோகா பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஷின்ஃபெங்கும் பயங்கரமாக சைட் அடிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க, ஏய் அவங்க யோகா பண்ணல தானே, யோகா பர்ஸில் உடனே தானே சைட் அடிக்கிறாங்க, நான் வேணா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதில் அழகான பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஷின்ஃபெங் அப்படி ஃபுல்
ஃபுல்லாக கண்ணில் காதலை தேக்கி நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க போறியா ஏன் அப்படின்னு கேட்குறாப்ல. அதாவது நம்ம ஷில்ஃபேங்கோட மறைஞ்சிருக்க கேள்வி என்னென்னா, நீ இருக்கும்போது எனக்கு வேற ஒருத்தர் எதுக்கு, நீ என் காதலை புரிஞ்சுக்காமல் நீயே எனக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொடுக்குறியான்னு. பட் நம்ம ஹீரோயின் காதலாம் புரியவே இல்லை. நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோவையே குருதுரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நினச்சிட்டே இருக்காங்களே. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நீ தான் இந்த உலகத்தில் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச லாயலான ஃப்ரெண்டு இந்த உலகத்தில்ன்றாங்க. ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, அந்த உலகத்தில் நம்ம ஹீரோயினுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு ஷின்டியான் தான். இப்போ நம்ம ஷின்ஃபேங் இருக்காப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வருது. யோகா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, பார்ட்னர் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷின்ஃபேங்க்கு நம்ம ஹீரோயின் தான் பார்ட்னர். ஸோ நம்ம ஷின்ஃபேங் என்ன பண்ணுறாப்ல, யோகா பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம ஹீரோயினை மேலே காலை வச்சு பிடிச்சிருக்காப்ல. கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, ஏய் நீ நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஷின்ஃபேங்க்கு நம்ம ஹீரோயினை இவ்வளோ நெருக்கத்தில் வச்சு பார்க்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா, டக்குன்னு தடுமாறிடுறாப்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஷின்ஃபேங் மேலேயே விழுந்துடுறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினே தடுமாறுறாங்க. அதை விட ஷாக் ஆகிடுறாப்ல நம்ம ஷின்ஃபேங். அவரோட காதலிக்கிற பொண்ணு இவ்வளோ நெருக்கத்தில் பார்க்குறப்ப நம்ம ஷின்ஃபேங்க்கு அப்படி காதல் கரை புரண்டு ஓடுதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஷின்ஃபேங்கே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காப்ல. பட் நம்ம ஹீரோயின் தான் அந்த சூழ்நிலையை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. உன்னைய போய் பலசாலின்னு சொல்லணும், இப்படி என்னை கீழே போட்டிய லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஷின்ஃபேங்கோட முழு உணர்வை காதல் உணர்வை புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் சூச்சுவும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பாட்டரி இது மாதிரி ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம சூச்சு வந்து நம்ம ஹீரோவை வழுக்க டைமாக என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிச்சன் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு என் பேரை போட்டு நான் பண்ணுறேன், உங்கள் பேரை போட்டு நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடணேன் அப்படின்றா. ஸோ கிச்சன் மாதிரி அவங்கவுங்க பேரை போட்டு பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை வந்து சூச்சு என்ன சொல்கிறான்னா, எப்பயும் நீங்கள் இதை வச்சுருக்கணும், என்ன என் பேர் போட்டதை உங்கள் பேர் போட்டதை நான் பத்திரமா வச்சுருப்பேன் என்ன அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வழுக்க டைமாக அப்படி சிரிப்பை வரவழைச்சு சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினும் ஷின்ஃபேங்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சரி யோகா கிளாஸ்லாம் அப்படியே முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஷின்ஃபேங் சொல்கிறாப்புல, இவ்வளோ நேரம் நீ கஷ்டப்பட்டு செஞ்ச யோகா எல்லாம் போச்சு, பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மொக்கு மொக்குன்னு மொக்குனா அப்படின்றப்பல, உடனே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை அப்படின்றாங்க. இதே தாம்மா போன பிளேட்டில் சாப்பிட்றப்பையும் சொன்னேன், ஒவ்வொரு பிளேட்டுக்கும் இப்படி சொல்லுவியா, உனைய ரொம்ப சேட்டை அப்படின்னு சொல்லி செல்லமாக கொஞ்சிக்கிட்டே நம்ம ஷின்ஃபேங் வந்து நம்ம ஹீரோயினோட முடி வகத்தில் விழுது. ஸோ அதை எடுத்து வந்து அப்படியே பின்னாடி வந்து ஒதுக்குறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கணத்தில் கை வைக்க போகிறாப்புல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன, கிஸ் பண்ணிட போகிறாப்புலையோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா, நோ அதை நடக்கவே விட மாட்டார் நம்ம ஹீரோ. எங்கேயோ இருந்தவர் இப்போ நம்ம ஹீரோயினை தேடி கரெக்டாக இங்கே வந்துட்டாப்புல. வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஷின்ஃபேங்க்கும் நம்ம ஹீரோயின் முகத்துக்கு நடுவில் தங்களையே மெய்மறந்து ஒரு செகண்ட் பார்த்துட்ருக்கேன், உங்கள் முகத்துக்கு நடுவில் கையை வச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ தான் இவளுக்கு உடம்பு நல்லா இருக்குது, இவ்வளோ நேரம் கழித்து நேரம் கேட்ட நேரத்தில் இவ்வளோ நேரம் இவ்வளோ வெளியே இழுத்துட்டு சுற்றுற வா அப்படின்னு என்னமோ கட்டண ஒய்ஃபை கூட்டு போகிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தர தரன் வந்து வெளியே இழுத்துட்டு போயிடுறாப்புல. இதுக்கு பேர் தான் மக்களே ரொம்ப பொறாமை அப்படின்றது. ஸோ நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாப்புல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வெளில வந்தோடனே என் கை வலிக்கிறது முதல் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கையை உதறிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோயின், என்ன நீங்கள் என்ன சவுண்டு விடுறீங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து சூச்சுவை தான் லவ் பண்ணுறீங்க, அப்போ சூச்சு பின்னாடி போய் பாருங்கள் அவள் எங்கே போகிறா அவள் என்ன செய்கிறா அப்படின்ட்டு. எதுக்கு யான் பின்னாடி வந்து பார்க்குறீங்க, என்னை இப்படி தரத்தரன்னு எழுத்துட்டு வரீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு மேனஸ் இருக்கா, நாங்கள் இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தோம், சாப்பாடு வேறு போச்சு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, உனக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியமா, இவ்வளோ நேரம் கழிச்சு அவன் கூட சுற்றிட்டுருக்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன அவன் கூட சுற்றிட்டுருக்க, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லதாக பழகுறோம், இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுக்கிற என்ன சொல்கிறாப்புலனா, நீ அவன் கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையை சொல்ல வாய் வரல. நம்ம ஹீரோயின் மேலே பழி போட மட்டும் வாய் வருது. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஆமாம் ஷின்ஃபேங் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு, நீ வந்து முதல்ல என்கிட்ட வந்து என்னையா லவ் பண்ணுறேன்னு இப்போ ஷின்ஃபேங் பின்னாடி சுற்றுற, அப்புறம் இப்போ ஷின்ஃபேங் வளர்ச்சி போட பார்க்குறியா நான் கேட்பேன்ல அப்படின்றாப்புல. உடனே நம்ம ஹீரோயின், உங்கள் வாயை கழுவுங்க, நானும் அவரும் பழகிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவே பியூரானது, அவர் வந்து எனக்கு ரொம்ப வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு வெல்விஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக முகத்தை வச்சுட்டு நிற்கிறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின், முதல்ல நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், உங்கள் வேலையை பற்றிட்டு நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நடந்து போகிற சமயம் நம்ம ஹீரோயினை சுற்றி எப்பயுமே அந்த கதாபாத்திரத்தோட, அதாவது அந்த எழுதுகிறாங்க இல்லையா ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட ஹீரோ ஹீரோயினை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றுச்சு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஒளிவட்டம், சூச்சு கிட்ட ஒரு ஒளிவட்டம். இப்போ அந்த ஒளிவட்டம் நம்ம சூச்சு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தான் இனிமே இந்த ஸ்டோரியோட கதாநாயகி ஹீரோயின்.